Hi friends, welcome to my channel Karaikudi Antique Collections. இன்னைக்கு என்ன வீடியோல வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்க, அடுக்கு சட்டியில முன்னாடி காலத்துல இருக்கும்ல இந்த மாதிரி வந்து, அது பேர் சருவு சட்டி, சருவு பானைன்னு சொல்லுவாங்க, அதான் இது. இதுல வந்து ஒரு அஞ்சு பீஸ் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல நியூவாவே இருக்கு. சீர் வச்சதை புழங்காமலே அப்படியே வச்சிருந்து விலைக்கு போட்டாங்க போல. ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்குது. உள்ளே ஈயம் பூசினதெல்லாம் புதுசாகவே இருக்குது, அப்படியே பளபளான்னு இருக்குங்க. நல்லா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எனக்கு கூட ஒன்று எங்கள் வீட்டில் கொடுத்துருந்தாங்க, அது இருக்குது. நான் அரிசி ஊற வைக்கிறதுக்கு, இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கெலாம் அதை யூஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் இது மாதிரி சருவு சட்டியில் வந்து அரிசி அரிப்பாங்க. அரிசி உலையில் போடுறப்ப அடியில் கல்லெல்லாம் நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி இப்படி அரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி வந்து இப்போ இது வந்து செட்டியார் வீட்டில் வந்து ஏதோ பக்ஷணம் இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க போல இருக்குது. கோயிலுக்கு போகிறப்ப ஏதோ கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க, அங்கே கேள்விப்பட்டது. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பிஃபோர் வாஷ் தான். வாங்கின உடனே அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த பீஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்து நம்பர் 1, 2, 3ன்னு வச்சுக்கோங்க, பெருசாக சின்னதாக அப்படிங்கிற மாதிரி. இதை இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போ இந்த அடுத்த வீடியோ இதை பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணோன்னே ரொம்ப ரொம்பவே புதுசு மாதிரி இருக்குது, நல்லா பளபளான் இருக்குது. ஒரு வாஷ் கொடுத்துட்டேன் பாருங்கள். இது வந்து வெயிட்டு நல்ல வெயிட்டாக இருக்குது. எல்லாமே சேர்த்து செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை வீட்டுக்கு ஒன்று போதும் அப்படின்னா நம்ம அடுக்கு இத்தனை சட்டி வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு பீஸு அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தகுந்தபடி கூட வாங்கிக்கலாம். இல்லை ரெண்டு பீஸு வேணும், நம்ம வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம், உளுந்து ஊற வச்சுக்கலாம், இல்லை பெருசு ஒன்று சின்னது ஒன்று அப்படி வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் இப்போ வந்து அஞ்சு பீஸு. எல்லா திங்ஸும் ஃபஸ்ட்டு பிஃபோர் வாஷ் கொஞ்சம் எடுத்தோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணதை இன்றைக்கி எவ்வளோ முடிஞ்சதோ அதை தான் நாங்கள் இப்போ வாஷ் பண்ணி போட்டிருக்கோம். இந்த செட்டு இது நல்ல யூஸ் தான் கிச்சன் வேறலாம். தங்கத்துலேயும் செம்பு இந்த பித்தளையில் போடுற காசு வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு அங்கே சொன்னார். நான் கூட கொஞ்சம் தயங்கினேன். அப்போ வந்து அவர் சொன்னார், இதில் போடுற காசு என்றைக்குமே தங்கத்தில் போடுறதும் சரி இதில் போடுறதும் வேஸ்ட் ஆகாதுன்னாரு. இது அடுத்த செட்டு வந்து பிஃபோர் வாஷ் எடுத்திருக்கோம். இது வந்து ரெண்டு குத்து விளக்கு, காரைக்குடி அந்த குத்து விளக்கு. இது வந்து இதெல்லாம் வாஷ் பண்ண நான் என்ன நினச்சேன், இந்த மாதிரி ஒரு வாஷ் கொடுத்துட்டு அடுத்து வந்து நல்லா பாலிஷ் கொடுத்துருவோம், விளக்குங்கிறப்ப நல்ல புதுசு பண்ணியே நம்ம பாலிஷ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஆனால் ஆஃப்டர் வாஷே விளக்கெல்லாம் நல்லாயிருக்கு. இது ஒரு சொம்பு, இது ஒன்று யூனிஃபார்மாக கிடச்சிது. இந்த சொம்பு வந்து இந்த கங்கா யமுனா சரஸ்வதியாக அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி குடம் வந்து நிறைய பேர் குடம் கேட்டாங்க, அதனால் வந்து ஒரு இந்த தடவை ஒரு மூணு குடம் கிடச்சிது. இப்போ ரெண்டு குடம் தான் காமிச்சிருக்கேன், இன்னொரு குடம் இருக்குது. இது வந்து ஒரு குட்டியாக நல்ல குடம். இந்த தடவை என்னமோ புரட்டாசி மாதம்லாம் வந்து ரொம்ப அவங்க சேல்ஸு டல்லாக இருக்குமா, போட மாட்டாங்களாமா. இது வந்து உருளி பொங்கல் பானை வைக்கிறது, நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது பொங்கல் பானை எல்லாமே. இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் என்ன நினச்சேன், இல்லைன்னா நம்ம பாலிஷ் பண்ணணுமா என்னன்ற மாதிரி, ஆனால் வாஷுக்கு அப்புறமே ரொம்ப நல்லாயிருக்கு. விளக்குனா மட்டும் நம்ம இன்னொரு பாலிஷ் கூட கொடுத்துக்கலாம். ஆஃப்டர் வாஷும் போட்டிருக்கேன். இந்த சொம்பு கொஞ்சம் இந்த மாதிரி மாடல் வாங்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேன், இந்த தடவை தான் அமைஞ்சது. இந்த ரெண்டு குத்து விளக்கு, இது செட்டு செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை தனியாக ஒரு குத்து விளக்கு போதும், இனிமேல் கார்த்திகை அதெல்லாம் வருது நம்ம வந்து கோலத்துக்கு நடுவில் வேணும் அப்படின்னு நினச்சாலும் வச்சுக்கலாம். இது பாலிஷ் பண்ணி தர சொன்னீங்கன்னா கூட நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்கு வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு நிறைய எடுத்து வச்சுருக்கோம், அதனால் அதோட சேர்த்து நாங்கள் பாலிஷ்